வணக்கம் நேயர்களே, என்னுடைய பேர் சரவணன். ஸ்ரீ கணபதி மிலிட்ரி ஹோட்டலோட ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற ரெசிபி சிக்கன் லாலிபாப். இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. ஸோ இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்க்குறேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ண லாலிபாப் பீஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இதை வச்சு எப்படி ரெடி பண்ண போய் காட்ட போகிறேன். இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். தேவைக்கேற்ப கொஞ்சம் மைதா, கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்காத தான் மைதா போடுறோம். ஸோ இது கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்பி தனது கொடுக்கறதுக்காக இது லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முட்டையை உடைச்சி ஸோ முட்டையை போட்டோம். லைட்டாக கொஞ்சோண்டு சீரகப்பொடி தேவைக்கேற்ப, கொஞ்சோண்டு கரம் மசாலா, ஸோ கொஞ்சம் சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஃப்ளேவரும் போட்டாச்சு. இது நல்லா ஸ்டஃப் பண்ணுறோம் அந்த சிக்கனோட இந்த மசாலாவை. நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த லாலிபப் பீஸை நல்லா பொரிக்கணும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயணும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது போட்ட மசாலா, டெம்பரேச்சர் ஸ்டீமில் வச்சுட்டு நல்லா சிக்கனை வேக வைக்கணும். சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கு. நல்லா வெந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ இந்த சிக்கனை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எப்படி மசாலா ரெடி பண்ணுறோன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ கடாயை கொஞ்சம் லைட்டாக சூடாகணும். ஒரு 2 ஸ்பூனு எண்ணெயை போட்டணும். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாகணும். லைட்டாக எண்ணெய் சூடாகணும். கட் பண்ண சின்ன வெங்காயம், ஸோ அதை அப்ளை பண்ணிக்கணும் தேவைக்கேற்ப. அப்ளை பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கேப்சிகான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஒரு அஞ்சு பீஸு. ஸோ இந்த ஃப்ரை பண்ண சிக்கனு அதில் போட்டுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஒயிட் பெப்பரு, லைட்டாக சால்ட்டு. ஸோ இந்த செட்டிநாடுக்கும் இந்த சைனீஸ்க்கும் ஒரே வித்தியாசம் வந்து, செட்டிநாடில் வந்து தக்காளி ஆட் பண்ணுவாங்க, இதில் தக்காளி நம்ம ஆட் பண்ண போகிறது. ஸோ குழந்தைக்கு வந்து இது இருக்குது, அதனால் டொமேட்டோ சாஸு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறதில்ல. டீப்பாக ஃப்ரை ஆகிட்டு சாஸ் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் பேப்பர் பொறுத்தவரைக்கும் காரம் கம்மியாக இருக்கும், ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு காரன்ற பிரச்சனை இருக்காது. ஸோ நார்மலாக வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாவோட கொடுப்பாங்க, இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து குழந்தைங்களாம் வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு இந்த சாஸ் ஆட் பண்ணி எல்லாமே நார்மலாக ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு பதில் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் இதாகும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.